ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான ராகி ஆனியன் போண்டா எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த போண்டா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ராகி மாவும் ஆனியன் மட்டும் இருந்தால் போதும், 10 மினிட்ஸில் ஈஸியாக டேஸ்ட்டாக ரெடி பண்ணிடலாம். ராகி மாவு மீடியம் சைஸ் டம்ளரில் 2 டம்ளர் நான் எடுத்துக்கிறேன். 2 டம்ளர் ராகி மாவு நம்ம எடுத்தோம்னா 6 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இதுக்கு தேவையான அளவு தூளுப்பு நான் சேர்த்துக்கிறேன். இந்து உப்புங்கிறதுனால இந்த கலரில் இருக்குது. காரத்துக்கு 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மிளகாய்த்தூள் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகாய் கூட ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து மிளகாய்த்தூள் மட்டும் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். இது கூட 1/2 டீஸ்பூன் ஜீரகம் நான் இதில் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் 3 பின்ச் அளவு நான் சேர்த்துக்கிறேன். சாஃப்ட்னஸ்க்காக 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு நான் இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 6 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நான் இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இந்த மாதிரி உதிரி உதிரியாக வர மாதிரி நீங்கள் பிரித்து விட்டுக்கோங்க. நான் எல்லா வெங்காயத்தையுமே இந்த மாதிரி உதிரி உதிரியாக வர அளவுக்கு நான் பிரித்து விட்டுட்டேன். இதை வந்து நம்ம ஆரிய மாவில் இதை சேர்த்துக்கலாம். இது கூட 2 கொத்து கருவேப்பிலை நான் கட் பண்ணாமல் முழுசு முழுசாக அப்படியே இதில் கழுவிட்டு நான் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கெட்டியாக நம்ம பிசைஞ்சிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா நான் கெட்டியாக பிசைஞ்சிக்கிட்டேன். நம்ம ஆரிய மாவு அடை எப்படி தட்டுவோம் அந்த அளவுக்கு நான் கெட்டியாக நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன். நான் 1/4 டம்ளர் தண்ணி மட்டும்தான் இதில் ஆட் பண்ணேன். இதை நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு காரம்லாம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஆயிலை நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதிலிருந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். நல்லா போண்டா வந்து கிறிஸ்பியாக வரதுக்காக நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் இந்த ஹீட் ஆயில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது லைட்டாக ஆறினதுக்கப்புறம் நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. சூடாக கை வச்சிங்கன்னா சுற்றும். இங்கே பாருங்கள், நான் கையிலேயே கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி கையிலேயே தட்டிக்கிறேன். இந்த மாதிரி மெலுசாக தட்டி நம்ம சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம எந்த ஒரு டிஷ்லையுமே ஆனியன் சேர்த்தணுன்னா அந்த டிஷ்ஷே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இது ராகி ஆனியன் போண்டாங்கிறதுனால ஹெல்தியான டேஸ்டியான ரெசிபியாக இது இருக்கும். குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. ராகியில் இரும்பு சத்து நிறையா இருக்குது. ராகி மாவு சேர்த்திக்காதவங்க இந்த மாதிரி போண்டா செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ராகி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட ராகி ஆனியன் போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ராகி ஆனியன் போண்டா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஆயிலே இழுக்கலை, கிறிஸ்பியாகவும் இருக்குது. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த ஸ்நாக்ஸை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.